அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கு எல்லையில் அடுத்த கட்ட சவால்கள்லாம் வர தொடங்கிருச்சு. அதெல்லாம் என்ன அப்படின்ற தகவல் எல்லாத்தையுமே நம்ம நேத்தி பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பாகிஸ்தான் வந்து அவங்களுக்கு வேறு வழியே தெரியாமல், என்ன பதில் சொல்கிறதே தெரியாமல் சும்மா சும்மா இந்தியா மேலே பழி போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக அவங்களுக்கு இந்த தாக்குதல் அப்படின்னாலே உள்நாட்டிலே பல விஷயங்கள் அவங்களுக்கு இருக்குது. இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து, அதாவது உள்ளூர் ரவுடிங்க தான் விட்டுருங்க, அவங்களெல்லாம் பெருசாக கண்டுக்க வேண்டாம் அப்படின்னு இந்த பலூச் புரட்சியாளர்கள்லாம் வந்து சாதாரணமாக அவங்க வந்து எடை போட்டு சீனா கிட்ட சொல்லிட்டாங்க. ஆனா மூணு வருஷமா, தொடர்ந்து மூணு வருஷமா சீனாவுக்கு எதிரான நடவடிக்கைகள், சீனாவுக்கு எதிரான தாக்குதல் தான் வந்து ஆக்சுவலா இந்த பலோச் ஆர்மி வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க, அதாவது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சீனா உணர தொடங்கிட்டாங்க. ஒரு சில மாதமாவே பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு, அதாவது புஷ் கொடுத்துட்டு இருந்தாங்க, தயவுசெய்து இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்கன்னு. ஆனா அவங்களுக்கு புரிய தொடங்கியிருக்கும், பாகிஸ்தான் எதுக்கும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு. பட் இருந்தாலும் என்ன பண்றது, முதலீடுகளை போட்டோமே எக்கனாமிக்கல் காரிடாருக்கு அப்படின்ற வேலைக்காக பாகிஸ்தான் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களும் அதுக்கேற்ற ஒரு கட்டமைப்புலாம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அப்பப்போ நிறைய விஷயங்கள் இதை பற்றி நம்ம பேசிட்டோம். ஆனால் இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் என்னன்னா, உள்ளூரில் தாக்குதல் அப்படின்றது சமீபத்தில் இந்து கோயிலை வந்து அவங்க இடித்தாங்க, இடித்து அங்கே இருக்க போராட்டக்காரர்கள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரியான வேலையை பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க அரசாங்கம் சொல்லி மூடிட்டாங்க. இப்போ வந்து இந்த பலூச்சிஸ்தான் அப்படின்னு சொல்லும்போது, இந்த பலூச்சிஸ்தான் ஆர்மிக்கு முழுக்க முழுக்க ஃபண்ட் பண்ணுறது இந்தியா தான் அப்படின்ற ஒரு விஷயங்களை அவங்க முன் வச்சுருக்காங்க. அதான் அரசாங்க அதிகாரிகளே முன் வச்சுருக்காங்க. ஒரு சில ஆளுங்கட்சியோட லீடர்ஸும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த பலூச் ஆர்மிகளை வந்து ஃபண்ட் பண்ணி அவங்கள எப்படியாவது இந்த எக்கனாமிக்கல் கார்டரை, சீனாவையும் பாகிஸ்தானும் இந்த அலையன்ஸில் இருக்க இந்த எக்கனாமிக்கல் கார்டரை உடைக்கிற வேலையில் தான் வந்து இந்தியா கணக்கச்சிதமாக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த, அதாவது இப்போ ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு தாக்குதல் நடந்தது. இந்த, அதாவது பாகிஸ்தான் ராணுவத்தினரே ஏழு பேரை வந்து இந்த பலூச் ஆர்மி தான் வந்து சுட்டுக் கொண்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இப்போ சமீபத்தில் 11 பேர் வந்து இறந்திருக்காங்க. 11 பேர் இந்த, அதாவது இந்த சுரங்கத்தில் வேலை செய்கிறவங்க அன்ஹார்ம்டு பர்சன்ஸ் வந்து அவங்கள வந்து பலூச் பீப்புள், அதாவது பலூச் ஆர்மி வந்து சுட்டு வீழ்த்திருக்கதா சொல்கிறாங்க. அதனால் அவங்க இறந்து போனதுனால இதுக்கு ஒரு ட்விட்டர் போட்டு, இதுக்கு வந்து ஒரு சில லீடர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா தான் வந்து இது முழுக்க முழுக்க பிளான் பண்ணி இப்ப ரொம்ப அக்ரஷனா வந்து பலூச் புரட்சியாளர்கள் வந்து செயல்பட்டு இருக்காங்க, இதுக்கு பின்னாடி இந்தியா இருக்கு, இந்தியா தான் இதுக்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இந்த ஏழு ராணுவ வீரர்கள், பாகிஸ்தான் சேர்ந்த ராணுவ வீரர்கள் இறந்ததுக்கு ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி தான் கனடால இந்த பலூச்சிஸ்தானோட புரட்சியாளர் ஒரு பெண்மணி வந்து, அதாவது அங்க சுட்டுக் கொண்டாங்க. அது வந்து ஒரு சாதாரண ஆக்சிடென்ட், கனடா கவர்மெண்ட் வந்து சாதாரண விட்டுட்டாலும் அவங்க பாகிஸ்தான்ல இருந்து தப்பிச்சு போய் கனடால போய் செட்டில் ஆனாங்க. ஆனா அவங்க மர்மமான முறையில் இறந்து போனதுக்கும் இந்த தாக்குதலுக்கும் சம்பந்தம் இருந்தது சொன்னாங்க. இப்போ இந்த சுரங்கத்தில் வேலை செய்யற, அதாவது பலூச்சிஸ்தான் சுரங்கத்தில் வேலை செய்யற 11 பேரை வந்து கொண்டிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு பின்னாடி இருக்க மோட்டிவ் வந்து ஆக்சுவலாக இந்த சுரங்க பாதையில் யாருமே இனி வேலை பார்க்க வரக்கூடாது, வந்தாலே பயப்படணும் அப்படின்ற விஷயங்களுக்காக தான் அவங்க வந்து, அதாவது பலூச் ஆர்மி வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் எதனால இந்தியாவை இவங்க பழி சொல்லணும், இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றிருக்கிறது ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பே வந்து பொறுப்பேற்றிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. யூரேஷியன் டைம்ஸில் ஒரு ஆர்டிகல் போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எதனால் இந்தியா பண்ணிட்டாங்க திருப்பி சும்மாவே சொல்லணும் அப்படின்றது ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அங்கே ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு வந்து இதுக்கான காரணங்கள், அதாவது டெலிகிராம்ன்ற ஒரு சேனல் மூலமாக அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. அங்கே இருக்க ஷியா முஸ்லீம்ஸ் கம்யூனிட்டி, அதாவது இந்த ஷியா கம்யூனிட்டி வந்து அங்கே மைனாரிட்டி கம்யூனிட்டியாக இருக்காங்க, அவங்கள டார்கெட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு அவங்க பொறுப்பேற்றிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சோ அதனால இப்ப திருப்பி இன்னொரு சவால் வந்து சீனா எக்கனாமிக் காரிடார், சீனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடாருக்கு என்னன்னா, அந்த இடத்துல, அதாவது ரொம்ப அந்த எக்கனாமிக் காரிடாருக்கு போற ரூட்டுக்கு பக்கத்துல வந்து அங்க அந்த கம்யூனிட்டி சேர்ந்த எல்லாருமே, அதாவது போராட்டக்காரர்கள் எல்லாருமே சேர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கான கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து மேற்கொண்டு இருக்காங்க. சோ இப்படி இருக்கும்போது பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு கரெக்டான ஒரு எண்ணங்கள் இல்லை, அவங்க சும்மா பிளேம் பண்ணணும். இப்போதைக்கு அவங்க வந்து இந்த பலூச் பீப்புளை வந்து, அதாவது பலூச்சிஸ்தான்ல இருக்கிற அந்த புரட்சியாளர்களை வந்து வெளிநாடுகள், அதாவது பெரிய லெவலில் உலக லெவலில் அவங்க வந்து ஒரு டெரரிஸ்ட் குரூப்பாக வந்து இது பண்ணுங்க, கொண்டு வாங்க அப்படின்னு சொல்ற விஷயங்கள் வந்து தட்டி கழிச்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் இப்போ நடக்கிற சம்பவங்களை வச்சு சீனா திருப்பி திருப்பி புஷ் பண்ணி எப்படியாவது இந்த பலூச் புரட்சியாளர்களை வந்து ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன், அதாவது தாலிபான், மற்ற ஆர்கனைசேஷன் எப்படி யூஎன்ல வந்து பேன் பண்ணாங்களோ அந்த மாதிரி இவங்களையும் கொண்டு வந்துருவாங்க, கொண்டு வர்றதுக்கான வேலைகளை இந்த தாக்குதல்களை வச்சு சீனா திட்டம் போட ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் வந்து நமக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் வந்து, அதாவது ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி சொல்லலாம், நம்மளோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் வந்து அஜித் டோவல் கடுமையான ஒரு தாக்குதல் வந்து சொல்லியிருந்தார், கடுமையான ஒரு விஷயம் வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக சொல்லியிருந்தாரு. நீங்கள் வந்து இன்னொரு மும்பை அட்டாக் மாதிரியான ஒரு அட்டாக் வந்து பிளான் பண்ணீங்கன்னா பாகிஸ்தான் அஞ்சு துண்டா ஆக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயங்களை வந்து ரொம்ப சொல்லியிருந்தாரு. இது மறைமுகமான ஒரு மிரட்டல் அப்படின்னு பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டு இதுக்கு பின்னாடி இந்தியா அப்போ இன்னும் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு நகர்வுகள் தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நமக்கே தெரியும், இந்த அரபு நாடுகளை வந்து பெரிய லெவலில் பக்கத்து
அடைச்சிக்கிட்டாங்க. அதனால் அவங்களோட பொருளாதாரத்துக்கே ஒரு விதமான அடி ஏற்பட்டுருச்சு. ஒன்றுமே இல்லாத இந்த துருக்கி வந்து அவங்களோட ஃபினான்ஸ் அவங்களே நிறைய ஃபினான்ஷியல் கிரைசிஸில் இருக்காங்க. இப்போ அவங்கள வந்து அவங்களோட புது கூட்டணியில் இருக்கோம் அப்படின்னு ஒரு சில உலக நகர்வுகள்லாம் எடுக்கிறன்ற மாதிரியான விஷயங்கள் பாகிஸ்தான் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இந்த சீனாவை விட்டு அவங்களுக்கு வேறு வழி இல்லை. ஆனால் சீனாவும் அதை வந்து நல்ல சந்தர்ப்பவாதமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில சுயநலமான ஒரு சில விஷயங்கள் இந்தியாவுக்கு எதிராக எடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சில லேண்ட் கிராப்பிங்கான வேலையிலலாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இப்போதைக்கு இந்த இம்ரான்கான் அரசாங்கம் அதாவது வேறு அரசாங்கம் புது அரசாங்கம் வந்துருச்சுன்னா இப்போ இந்த அரப் நாடுகளோட பழைய மாதிரியான ஒரு டைஸ் வந்து திருப்பியும் ஒரு நெருக்கம் பாகிஸ்தான் கொண்டு வரதுக்கு வேலைகளையும் ஈடுபடுவாங்க அப்படின்னு தோணுது. இதெல்லாம் வச்சு பார்த்தோன்னா இப்போதைக்கு இந்த ஃபினான்ஷியலாக வீக்காக இருக்க பாகிஸ்தானை வந்து ஓகே அவங்களை ஃபினான்ஷியலாகவும் கொஞ்சம் உயர்த்தணும் அப்படின்றதுக்காக இப்போ சீனா வந்து ஒரு வித அதாவது ஏசிய நாடுகளோட இருக்க டைஅப்ஸுக்கெல்லாம் அதாவது அவங்கள வியாபார ரீதியாக ஒரு சில சேனல்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா அதிலெல்லாம் பாகிஸ்தானை ஈடுபடுத்தணும் அப்படின்னு பாகிஸ்தானை ஈடுபடுத்தி ஒரு சில திட்டங்கள் கொண்டு வராங்க. ஆனால் அவங்களால என்ன ட்ரேட் பண்ண முடியும் பாகிஸ்தானோட அப்படின்ற விஷயங்கள்லாம் ஒரு தெளிவான ஒரு பிக்சர் இல்லை. இருந்தாலும் அந்த ஒரு அமைப்புக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு சில ஆண்டுகள் கழித்து பாகிஸ்தானுக்கு உதவுற மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு தோணுது. அதனால தான் அதை வந்து சீனா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கு. ஆனா இது சீனாவோட எண்ணமா இருக்குமான்னு கூட தோணல. ஒருவேளை எங்களுக்கு கடனை செலுத்துறதுக்கே வந்து வழி இல்ல, அதுக்கு ஏதாவது வழி பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பாகிஸ்தான் சீனா கிட்ட வச்சிருக்கலாம். அதுக்காக இந்த ட்ரேட் ரீதியான ஒப்பந்தங்கள் இந்த ஆசிய நாடுகளோட இணைக்கிற வேலையில இறங்குவாங்க அப்படின்னு தான் தோணுது. இதுதான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்ச விஷயம். இது தொடர்ச்சியா போன வீடியோல எல்லாம் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்திய பொருளாதாரத்தை பத்தியும் ஒரு சில விஷயங்கள் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க, இன்ஸ்டால கூட கேட்டிருந்தீங்க. சோ நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு வீடியோ வந்து பொருளாதார ரீதியான விஷயங்கள் வந்து நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அதுவும் ஒரு சில அப்டேட்ஸ்லாம் கூட மற்ற வீடியோலையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ எந்த மாதிரி இந்தியா வந்து ஒரு சில வியாபார ரீதியாக மற்ற நாடுகளோட வந்து புதுவித டீல் போட்டிருக்காங்க அப்படின்னு இப்போ வந்து எக்கனாமிக் டைம்ஸில் வந்து ஒரு செய்தி போட்டிருக்காங்க, அதாவது இன்றைக்கி தான் போட்டிருக்காங்க. இந்த நியூஸ் ஆர்டிக்கல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியாவும் ஜப்பானும் வந்து வியாபார ரீதியாக அடுத்த 2 வருஷத்துக்கு மிகப்பெரிய ஒரு டைஸ் வந்து போட போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஒரு நியூஸ் ஆர்டிக்கலில் வந்து பல்வேறு அதாவது வேர்ல்டு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இருக்காங்க, ஒரு 10 பேர்கிட்ட வந்து ஒரு சில கருத்துக்கள் சொல்லிருக்காங்க இந்த எக்கனாமிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ். அந்த கருத்துக்கள் சொன்னதை வச்சு அந்த நியூஸ் ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க. அது வந்து உண்மையிலே ஒரு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் வந்து இந்தியாவை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் அது போட்டிருக்காங்க. இந்த இந்தியா ஜப்பானுக்கான ட்ரேட் வந்து எந்த மாதிரி அவங்க எக்ஸாம்பிள் மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஎஸ் சீனா எப்படி வந்து இப்போ வந்து ஸ்ட்ராங்கா ஒரு எக்கனாமிக்கா இருக்காங்க, அதே மாதிரி அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற போட்டினாலும் அவங்க வந்து எந்த அளவுக்கு அட்வான்டேஜா அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கு அப்படின்ற விஷயங்கள், அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியா ஜப்பானும் இந்தியாவும் கொண்டு வர மாதிரியான வேலைகளை இறங்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அதாவது நாஸ்காம் போன்ற அமைப்புகளா இருக்கு இல்லையா இந்தியாவில வந்து ஐடிக்குனே ஒரு அமைப்பு இருக்கு, இந்த ஐடி மூலமா எந்த ஒரு சர்வீஸ் செக்டர் வந்து மற்ற நாடுகள் இருந்து உள்ள எடுத்துட்டு வர முடியும் அப்படின்ற வேலைகள்லாம் அந்த அந்த ஒரு அமைப்பு வந்து செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அமைப்புகள் மூலமா அதே மாதிரி ஒரு சில புதுவிதமான அமைப்புகளை வந்து உருவாக்கி அதாவது மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடாகவும் இந்த ஜப்பான் வந்து ஒரு சில விஷயங்கள் இந்தியாவால் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த மாதிரியான ஒப்பந்தங்கள் போட்டுக்கிட்டா ஒரு சில விஷயங்கள் அடுத்த ஒரு சில ஆண்டுகளே வந்து பலன் கொடுக்க தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுவரைக்குமே எல்லா நாடுகளுமே யூரோப் கண்ட்ரியா இருக்கட்டும் யூகேவா இருக்கட்டும் அதுக்கப்புறம் அமெரிக்கா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து இந்த 1+ அதாவது சீனா +1 அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருக்கு, அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியை உடைக்கணும், அந்த ஸ்ட்ராட்டஜியை உடைச்சாதான் ஜப்பான் இந்தியா போன்ற நாடுகள் அதாவது ஏசிய நாடுகளை வந்து சீனாவுக்கு அடுத்தபடியாக ஜப்பான் இந்தியா தான் இருக்கு பொருளாதார ரீதியாக சொல்லப்படுது. இப்போ இந்த ஆசிய நாடுகள் வந்து இந்த சீனா +1 அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சீனால நம்ம மேனுஃபேக்சரிங் ஹப் வைக்கணும், அது பிளஸ் இன்னொரு நாடு ஆசிய நாடுகளுக்குள்ள ஏதாவது ஒரு நாடை வந்து சூஸ் பண்ணி ஒரு 70% இல்ல 60% சீனாவில் இருக்குன்னா 40% அங்கே மூவ் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பெரிய லெவல் அட்வான்டேஜ் பார்த்தது பார்த்தீங்கன்னா வியட்நாம் சொல்லலாம், அதுக்கப்புறம் பிலிப்பைன்ஸ் சொல்லலாம். ஸோ இதை வந்து இந்த 2020 பிறகு இந்தியாவும் அட்ராக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்படுது. அதை அப்படி டோட்டலாக அந்த சப்ளை செயினியை மாற்றிட்டு இந்தியா ஜப்பான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் தாய்வான் அதுக்கப்புறம் இந்த ஆசிய நாடுகள் எல்லாமே வேர்ல்டு ஜிடிபியை அடி வாங்கிடுச்சு, 4.3% 4.5 இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இதில் வந்து அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணது வந்து இந்த ஏசியன் கண்ட்ரிஸ் தான். ஸோ அதில் சீனா வந்து ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் ஜப்பானை பொறுத்தளவு இந்தியாவை பொறுத்தளவு அவங்க மேனுஃபேக்சரிங் பெரிய லெவலில் அவங்களோட எக்ஸ்போர்ட்ஸும் பெரிய லெவலில் பாதிப்பு ஏற்படலை. இந்தியாவும் வந்து ஒரு விஷேப்டு விக்ட்ரி வந்து எதிர்பார்த்தாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இதனால் இப்போதைக்கு இந்த ஜப்பான் கொண்டு வந்த முடிவு வந்து சாதகமாக இந்தியாவுக்கும் வியாபார ரீதியாக கை கொடுக்கும் அப்படின்றது பெரிய விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் ஜப்பானும் டெக்னாலஜியில் வந்து அந்தளவுக்கு குறைஞ்சவங்க கிடையாது, சீனாவுக்கு அதாவது ஒரு காலத்தில் அப்படி சீனாவோட ஒரு பெரிய லெவலில் இருந்தாங்க. அதனால் சீனா ஜப்பானோட டெக்னாலஜி வைஸாக அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கனால ஜப்பானோட நெருக்கமாக போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இப்போ ஜப்பானோட நெருக்கம் இந்தியா கூட இருக்கிறது வந்து இந்தியாவுக்கு ஒரு விதமான ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் சொல்லலாம். ஸோ இது நான் உங்களுக்கு கூடுதலாக சொல்லணும்னு நினச்ச விஷயம் நிறைய பேர் வேறு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்களும்
இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ, உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலோ, இல்லை நான் இதை பற்றி பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலோ, எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் கீழே வந்து கமெண்ட்டை சொல்லுங்கள். இல்லாட்டி டேரெக்டாக என்கிட்ட வந்து இந்த இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணி கூட சொல்லலாம், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. பி இந்தியன், பை இந்தியன்.